திருச்சியில் நவல்பட்டு சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மணிகண்டன் என்பவனும் இரண்டு சிறுவர்களும் கைது செய்யப்பட்ட நிலையில் பூமிநாதனை வெட்டி கொன்றது ஏன் என மணிகண்டன் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளான். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைவேந்தன், இது தொடர்பான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் ரேவதி. திருச்சி மாவட்டம் நவல்பட்டு காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் ஆடு திருடிய கும்பலால் கடந்த 20ஆம் தேதி நள்ளிரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் தஞ்சை மாவட்டம் கல்லணையைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் இரு சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 3 மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் கொலை சம்பவம் குறித்து மணிகண்டன் அளித்த வாக்குமூலம், தான் ஏன் கொலை செய்தோம் என்பது குறித்து அவன் கொடுத்த வாக்குமூலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவலர்கள் கூறுகையில், கல்லணையிலிருந்து 3 ஆடுகளை திருடி சென்ற நாங்கள் மூவரும் திருவரம்பூர் நவல்பட்டு வழியே புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஆடுகளை விற்பதற்காக கொண்டு சென்றதாகவும், கூழாங்குடி அருகே மூவரும் சென்றபோது நவல்பட்டு காவல் நிலைய உதவி சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் மற்றும் தலைமை காவலர் சித்திரவேல் இருவரும் வழிமறித்தனர். ஆயினும் மூவரும் தப்பி ஓடினோம். ஆனால் விடாது துரத்தி வந்த பூமிநாதன் மூவரையும் மடக்கி பிடித்து தற்காப்புக்காக நாங்கள் வைத்திருந்த அறிவாளை பறித்துக் கொண்டார். மேலும் கல்லணையில் உள்ள எனது தாயாரிடம் பேசினார். அது மட்டுமல்லாது காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருமாறும் கூறினார். இதனால் அங்கிருந்து தப்ப முடியாது என்று நினைத்த நாங்கள் மூவரும் போலீசார் வருவதற்குள் அங்கிருந்து தப்பி ஓட நினைத்து பூமிநாதனை கைய கல்லால் தாக்குமாறு இரு சிறுவர்களிடமும் கூறினேன். அவர்கள் கல்லால் தாக்கிய போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிலைகுலைந்து நின்ற பூமிநாதனை தலையில் 3 இடங்களில் அறிவாளர் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி விட்டதாக தெரிவித்துள்ளனர். ஆனாலும் பூமிநாதன் எனது தாயார் அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பூமிநாதன் மணிகண்டன் வந்து தனது தாயாரிடம் தொடர்பு கொண்டு பேசியதால் தொடர்பு கொண்ட எண் மூலம் தாயின் இருப்பிடத்தை கண்டுபிடித்த போலீசார் கல்லணையில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த மூவரை கைது செய்து அழைத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். ரேவதி, தகவல்களுக்கு நன்றி கலைவேந்தன்.